லக்னோவிற்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றியை நழுவவிட்டதால் இப்போட்டியை நேரில் காண வந்த ஆயிரக்கணக்கான சென்னை அணி ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அதேவேளையில் தோனியை நேரில் பார்த்தது மகிழ்ச்சி என்று கூறியுள்ள ரசிகர்கள் அடுத்தடுத்த போட்டிகளில் சென்னை அணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேட்ச் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா பேட்டிங் பண்ணாங்க. பட் போக போக கொஞ்சம் ஃபீல்டிங்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பட் போக போக கொஞ்சம் போலர்ஸ் கொஞ்சம் நல்லா போடல, பால் நிறைய வைடு ஃப்ரீ ஹிட்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க. பட் தலை பேட்டிங் பண்ணதை பார்த்து ஐம் சாட்டிஸ்ஃபைட். வந்து ஒரு ஃபோர் அடித்தார் நின்று, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. முஸ்தபிசர் வந்து கரெக்டாகவே போடல, நல்லாவே யார்க்கர்லாம் முஸ்தபிசர் போடவே இல்லை. ஆனால் தோனியோட பேட்டிங் பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். தோனி வந்து கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணாங்க, ஆனால் பேட்ஸ்மேன் தான் நல்லா விளாண்டாங்க. காரணம் மிஸ்ஃபீல்ஸு, அப்புறம் பவுலிங் சரியில்லை. தோனி நினச்சிருந்தா சிக்ஸ் அடிச்சிருக்கலாம், பால் மாட்டில். ஸ்டோனிஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், 100 அடித்தார். அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ம கேப்டனும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார், 50, நிறைய பேர் 50 அடித்தாங்க. ஆனால் ரொம்ப சின்ன கிரவுண்டு. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் பீங் இன் சேப்பாக் ஸ்டேடியம் ஆஃப்டர் சோ லாங். தோனியை தான் மெயினாக பார்க்க வந்திருந்தோம், ரொம்ப ஈகராக இருந்தோம். ஸோ அதை அவர் பேட்டிங்கெல்லாம் பிளேயெல்லாம் ரசித்து பார்த்தோம். தோற்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் தேர் ஆர் மோர் மேட்சஸ், ஸோ ஆல் த பெஸ்ட். ஷார்துல் தாகூர் வேறு இது 64 வேறு பவுலிங்கில் கொடுத்துட்டாரா, அப்புறம் 17 ரன்ஸில் நம்ம வின் பண்ணியிருக்கலாம். ஃப்ரீட்டுன்னு இது ஃபிஸு வந்து ஃப்ரீட்டு அந்த மாதிரி கொடுத்ததுனால நம்ம தோக்குற மாதிரி போயிடுச்சு. எப்படி சொல்ல, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.